சுயஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் காலை தியானம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்பதன் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் நமக்கு வாக்களித்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் வாழ்ந்து அதை முழுமையாக நம்பி பொறுமையோட காத்திருந்து ஜீவிக்கும் பொழுது நம் மூலமாக அவரது திவ்ய சுவாபத்தை வெளிப்பட செய்து நம்மை அவரது வல்ல சாட்சியாக நிறுத்துகின்ற நல் தேவன் நமது இனிமை மனவாளர் இம்மானியேல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மாட்சிமை பொருந்தின மகத்துவம் உள்ள வல்ல நாமத்தில் உங்களுக்கு எங்களது காலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ வேண்டும். ஏனெனில் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதது, அழியாதது, உறுதியானது. ஆம் பிரியமானவர்களே, மனிதர்களுடைய வாக்கை நம்பி நீங்கள் சோர்ந்து போய் விடாய்த்து போய் காணப்பட்டு இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிறதான வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தங்களை சந்தேகப்படாமல் உறுதியாய் அண்டிக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் சார்ந்து பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து நிலைத்திருப்பீர்களானால் தேவனாகிய கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே தமது வல்ல சாட்சியாக விளங்க செய்திடுவார். நம்முடைய காலை சிந்தனைக்கான தலைப்பு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி பிழைத்திருப்பது. வசன பகுதி 119 சங்கீதம் 116 வசனம். சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார், நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும், என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நாம் ஏறெடுக்கத்தக்கதான உண்மையான ஜபம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஆம், குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையிலே சந்தர்ப்பங்கள் அனைத்தும் நமக்கு பாதகமாக இருக்கும் பொழுது மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு தந்ததான வாக்குத்தத்தங்களுக்கு முரணாக எதிராக செயல்பட்டு அது அதிகரித்து கொண்டே இருக்கும் பொழுது, கர்த்தாவே நான் உமது திருவார்த்தையை பற்றி கொண்டிருக்கிறேன், உம்முடைய வாக்குத்தத்தம் என்னை கைவிடவே கைவிடாது, ஆகவே என்னை முழுவதுமாக உமக்கு அர்ப்பணித்து ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்க கேட்ட வசன பகுதியிலே ஆதரித்தலும் என்றதான இந்த வார்த்தையை சற்று உற்று நோக்குவோமாக. இந்த வார்த்தையானது மூலப்பதமாகிய எபிரேயுவிலே சாமக் என்கிறதான வேர் வார்த்தையிலிருந்து வருகின்றது. இந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்னவென்றால், களைத்து போய் விடாய்த்து போய் இருக்கிற ஒரு நபர் ஒரு தூணின் மேல் சாய்ந்து கொண்டு தன்னுடைய களைப்பை மறந்து ஓய்வெடுக்கத்தக்கதான ஒரு ஆதரவை அந்த தூண் எப்படி தருகிறதோ அதே அர்த்தத்திலே இந்த வார்த்தை உள்ளது. நீங்களும் கூட வாழ்க்கையின் வலுவினாலே, குடும்ப சூழ்நிலையின் சுவையினாலே, வேலை நிமித்தமாக படுகின்றதான அநேக இன்னல்களின் நிமித்தம் விடாய்த்து போய் இருப்பீர்களானால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் தந்த திருவார்த்தையின் வாக்குத்தத்தமானது களைத்து போய் சோர்ந்து போய் விடாய்த்திருக்கிறவர்களுக்கு புத்துயிர் அளிக்கக்கூடியதான குளிர் நிழலை போல இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வெயில் நாட்களிலே நாம் வெளியே சென்று விட்டு வீட்டிற்கு வந்து ஒரு குவளை நிறைய குளிர் தண்ணீரை குடிக்கும் பொழுது எவ்வளவாய் நமக்கு அது ஆறுதல் அளிக்கிறதோ, அதே போலதான் வாழ்க்கையின் வறட்சி நிமித்தமாக, போராட்டத்தின் வெயிலின் நிமித்தமாக சோர்ந்து போய் விடாய்த்து போய் நாம் வரும்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இப்படியான ஒரு புத்துணர்வை நமக்கு தருகின்றது. மனிதர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டாம். அந்த வார்த்தைகள் அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மாறிவிடும். ஆம், அப்படிப்பட்ட மக்களை நாம் குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் அவர்களே அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு இரையாகி போகக்கூடியவர்கள். நாம் தேவனுடைய வாக்குத்தத்தை நம்பி சார்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு ஆதரவை அளிக்கிறது. அந்த ஆதரவு சத்துருடைய எப்பேற்பட்ட சோதனையையும் மேற்கொள்ள வைக்கிறது. ஆம், குறிப்பாக நம்மை அழிக்க பார்க்கிறதான சகல சத்துருடைய அதிகாரங்களையும் செயலனுக்க செய்து விடுகிறது. ஆம், நம்மை அவரது நீதியின் பாதையிலே நடக்க செய்து அவரது வல்ல சாட்சியாக விளங்க செய்கிறது. இந்த நாளிலும் கூட, கர்த்தாவே நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும் ஐயா என்று சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள்.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்கு ஆதரவு அளிக்கத்தக்கதான பரமபிதா இருக்கின்றார், இனிய மனவாளர் இருக்கிறார். நாம் அனாதைகள் அல்ல, ஆதரவற்றவர்கள் அல்ல. நமக்கு சொல்லி முடியாத ஈடு இணையற்ற வரம்பற்ற ஆதரவு நம்முடைய கர்த்தருக்குள் இருக்கின்றது. அதற்கு நீங்கள் அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும். ஆம் பிரியமனவர்களே, கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நம்புங்கள். ஆம், ஆதி முதற்கொண்டு சந்தேகத்தை கொண்டு வந்தவன் சத்துருவாகிய பிசாசு. அன்றைக்கு கிறிஸ்தனுடைய மனவாட்டி சத்ரு விதைத்த சந்தேகத்தின் விதைக்கே இரையாகி போனார்கள். நாமோ புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிறோம். பிசாசு கொண்டு வருகிறதான சந்தேகத்தின் வார்த்தைகளை நாம் அள்ள தட்டிவிட வேண்டும். அதை முற்றிலுமாய் நீக்கி போட்டிட வேண்டும். ஆம் பிரியமனவர்களே, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறாது என்று சொல்லி பிசாசு உங்களுடைய விசுவாசத்திற்கு விரோதமாய் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு நாளும் பிசாசினுடைய தந்திரத்திற்கு நீங்கள் இடம் அளிக்கவே கூடாது. என் தேவன் வாக்குரைத்திருக்கிறார். அவர் தமது வாக்கினால் சொன்னதை தமது கரத்தினால் அநேக பக்தர்களுக்கு, வேதாகமத்தின் பரிசுத்தவான்களுக்கு செய்திருக்கிறார். அதை எனக்கும் செய்தருள்வார், என்னை நிச்சயமாய் நடத்திடுவார் என்கிற நிச்சய உறுதியோடே நீங்கள் செயல்படுங்கள். அவர் பொய்யுறையாத தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய ஆதரவு எப்பேற்பட்ட அழிக்கத்தக்கதான சூழ்நிலையையும் மேற்கொண்டு உங்களுக்கு ஜெயத்தை அளித்திடும். ஒரு விசை, ஒரு மாணவன் பள்ளி முடிந்தவுடன் பள்ளியின் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தானாம். அப்போது அங்கு இருந்த பள்ளியின் காவல் அதிகாரி, நீ எங்கேயே நின்று கொண்டிருக்கிறாயே, நான் வேண்டுமானால் உன்னை உன்னுடைய வீட்டிற்கு கொண்டு போய் விடட்டுமா என்றதற்கு, ஐயா வேண்டாம், என்னுடைய தகப்பனார் என்னை கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லி இருக்கிறார். என் தகப்பனார் ஒன்றை சொல்லுவார், ஆனால் நிச்சயமாய் அதை செய்திடுவார். குறிப்பாக எனக்கு என்று வரும்பொழுது அவர் நிச்சயமாய் செய்திடுவார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய தகப்பனார் வேக வேகமாக வண்டியிலே வந்தாராம். அலுவலகத்திலே திடீரென்று வேலை வந்துவிட்டது, அதை முடிக்கிறதற்கு நேரமாகிவிட்டது. வா, வண்டியிலே ஏறிக்கொள், நான் சீக்கிரமாய் உன்னை வீட்டிற்கு கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி மகனை கூட்டி சென்ற பொழுது மகன் இந்த காவல் அதிகாரியை பார்த்து சிரித்தானாம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனும் சொன்னதை செய்கின்றவர். அவர் நிச்சயமாய் நம்மை ஆதரித்து நடத்திடுவாய். நம்முடைய பொறுமை ஒரு நாளும் வீண் போகாது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக விளங்குவதாக. ஷாலோம்.